வணக்கம். நீங்கள் பார்க்குறது லோகிதா ஸ்ரேனி சேனல். இன்றைக்கி நம்ம தேங்காய் நாரை வச்சு எறும்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபுல் ஷீட் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த பேப்பரை அப்படியே நல்லா சுருட்டிக்கலாம். ஒரு பக்கம் இப்படி ஷார்ப்பாக வந்துட்டு இப்போ நான் காட்டுற மாதிரியும் செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வரணும், ஒரு யூ மாதிரி. தேங்காய் நார் கலருக்கே அந்த நூலையும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேப்பர் மேலே நம்ம தேங்காய் நாரை வச்சு அப்படியே சுத்த வேண்டியது இப்போ எறும்போட ஃபேஸுக்கு இந்த சைடு ஓவல் ஷேப்பில் வரணும். வச்சுட்டு நம்ம பூ கட்டுவோம்ல அது மாதிரி முடிச்சு போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க ஒரு நாலஞ்சு வட்டி. இப்படி முடிச்சு போட்டிங்கன்னா கலராமா இருக்கும். காப்பர் கம்பி இல்லாட்டி கட்டு கம்பி எடுத்துக்கோங்க. இதோட நீளம் வந்து 13 சென்டிமீட்டர். இதை வந்து பானா மாதிரி முதல் வளைச்சிக்கோங்க. இதை இந்த மாதிரி பானா மாதிரி வளைச்சிட்டு இந்த ரெண்டு ஓரமும் இது மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ரெண்டு பீஸ் ரெடி பண்ணணும். இதோட சேர்த்து மொத்தம் 3 பீஸ். இது மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. இதே மாதிரி மற்ற பீஸையும் ரெடி பண்ணிவிட்டு அதில் தேங்காய் நாரை சுற்றிக்கலாம். காப்பர் கம்பியில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் நார் அப்படியே சுற்றிக்கலாம். முடிக்கும்போது இப்படி முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி மற்ற ரெண்டு பீஸுக்கும் நம்ம ரெடி பண்ணணும். இன்னொரு கம்பி எடுத்திருக்கேன். இது வந்து தலைக்கு அந்த கொடுக்கு மாதிரி இருக்கும்ல அந்த இதுக்கு.
இப்போ இதுலேயும் தேங்காய் நார் சுற்றிடுவோம். இதை கம்ப்ளீட் பண்ணும்போது அப்படியே முடிச்சு போட்டுருங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இதில் கம்பி இருக்கிறதுனால இப்படி வளைச்சி விட்டிங்கன்னா வளைஞ்சிக்கும். இப்படி வளைச்சிட்டு இப்படி எறும்போட தலையில் வச்சு இதை அப்படி கட்டிடலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் காலை நம்ம ஜாயின் பண்ணணும். காலை இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த நூலை நம்ம சுற்றின நூலை கட் பண்ணாமல் இன்னொரு காலையும் இப்படி வச்சுட்டு நம்ம அப்படியே சுற்றிடலாம். அதில் வச்சு இப்போ நம்ம இதையும் சுற்றியாச்சு. இப்போ இன்னொரு கால் இருக்குல்ல, அதை இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இதையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதையும் முடிச்சு போட்டுடலாம். ஒரு நாலஞ்சு வட்டி முடிச்சு போட்டிங்கன்னா அது கலராமல் இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அங்கங்கே நீட்டிகிட்டு இருக்க நாரெல்லாம் ஒட்டை கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்க. தேங்காய் நார் வந்து சிலம்பில் ஃபுல்லுமே நம்ம ஒட்டை கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு கண்ணும் வாயும் கிளாத்தில் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெல்வெட் கிளாத்து, இது வந்து சாதாரண ஒயிட் கலர் துணி கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெண்டையும் ஃபேஸில் ஒட்டிடலாம். பிளாக் கலர் வச்சு இந்த ஒயிட் கலர் கிளாத்தில் ரவுண்டாக நம்ம கலர் கொடுத்துக்கலாம். அப்போ தான் கண்ணு பார்க்க அழகாக நீட்டாக தெரியும். அதனால் நம்மளோட கிராஃப்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. தேங்காய் நாரால் செஞ்ச இந்த எறும்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.